அவனுக்குலாம் என்ன தெரியும், எப்போ பார்த்தாலும் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான், ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கிறான், தண்ணியை ஃபோட்டோ எடுக்கிறான், நாய்க்குட்டி ஃபோட்டோ எடுக்கிறான், அதை பார்த்தா ஃபோட்டோ எடுக்கிறான், இதை பார்த்தா ஃபோட்டோ எடுக்கிறான், பைத்தியக்காரன் மாதிரி சுற்றுறான், எப்போ பாரு கேமரா ஃபோனு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கான், எங்கே போய் இவெல்லாம் விளங்க போகிறான், படிக்க சொன்னால் படிக்கிறதே கிடையாது, இது மட்டும்தான் வாழ்க்கையை நினச்சி குறுக்கமாக சுற்றிட்டு இருக்கான், இதெல்லாம் எங்கே போய் சாப்பாடு போட போகுது, இதெல்லாம் விளங்குமா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் அசிங்கமாக பேசுறது. ஏங்க அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்க செய்கிறாங்க, எதுக்காக அவங்கள வந்து கேவலமாக பேசுறீங்க, அதுதாங்க அவங்க வாழ்க்கையே, அதை அழகாக எடுத்து அற்புதமாக இன்னொருத்தவங்களுக்கு காட்டும்போது மச்சான் சூப்பராக இருக்குடா செம்மையாக இருக்குடான்னு சொல்லும்போது உள்ளேருந்து அடி மனசுலேருந்து ஒரு ஹாப்பி வரும் தெரியுங்களா, நம்ம எடுத்த ஃபோட்டோ நமக்காக எடுத்த ஃபோட்டோ இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு என்ன தெரியும் அந்த சந்தோஷமெல்லாம், டெய்லி கஷ்டப்படணும், செத்து செத்து வாழணும், அதெல்லாம்